ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஃப்எக்ஸ் 16 செலிபிரிட்டி டாக். இன்றைக்கி பார்க்க போகிற செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி, ஏன் பாலிவுட்டில் போய் ஒரு சாங் கூட பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்லேயும் சரி ஹிந்திலையும் சரி மாற்றி மாற்றி அழைப்பு வந்துட்டுருக்கு. இதை தவிர ரியாலிட்டி ஷோஸ்லையும் அழைப்பு வந்துட்டுருக்கு. வேற யாரும் இல்லைங்க, சஞ்சனா சி. வெல்கம் டு அவர் ஷோ மேம். ஸோ ரேணி குண்டா, அதில் தான் உங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு என்ட்ரி. அதுக்கப்புறம் கோ, அப்புறம் நிறைய மிகாமகன், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய படம் பண்ணிட்டு இருந்தீங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ரெண்டு மூணு கேப்ஸ் விட்டுட்டு ஹிந்திக்கும் போனீங்க, அப்புறம் தெலுங்குக்கும் போனீங்க, திருப்பி கம்பேக்காக தமிழ் வந்துருக்கீங்க. ஸோ இந்த கேப்ஸ் அண்ட் தென் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி. ஆமாம், கொஞ்சம் கேப் எடுத்துச்சு, பிகாஸ் நிறைய படம் தமிழில் பண்ணனால. அப்புறம் ஒரு பாலிவுட் ரெண்டு படம் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே, ரொம்ப நாள் தமிழில் ஒர்க் பண்ணனால லெட்ஸ் ட்ரை டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், அதனால தான் பாம்பே படம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு எப்போவுமே தமிழ் மக்கள், அப்புறம் தமிழில் கொடுத்த எனக்கு எல்லா, அது இல்லாமல் எனக்கு திருப்பி கம்பேக் பண்ண மாதிரி, அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு எப்பவுமே இங்கே இருந்த ஒர்க் பண்ணிட்டேன், இங்கே இருந்த எல்லாம் பண்ண திடீர்னு புது லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட்டாக தெலுங்கு இருந்தாலே தமிழ் இருந்தாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன். ஸோ ரெண்டு மூணு பண்ணிச்சு, திருப்பி கம்பேக் எனக்கு சான்ஸ் வந்து. ஸோ ஐ தாட் ஓகே, அப்போவே ரொம்ப செலக்டிவ் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எப்பவுமே தெலுங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் அவங்க ப்ரொடியூசர் சாய். இப்போ ரீசெண்டாக பண்ண பண்ணிச்சு பட்டேல் சார், ஜகபதி பாபு உங்களுக்கு தெரியாமல, அவங்க எப்பவுமே தெலுங்குல பண்ணா ரொம்ப ஃபேமஸ். அவங்க கூட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தட்ஸ் மேக் மீ அகெயின் தமிழ்நாடு அண்ட் சென்னை எனக்கு கொடுத்த லவ் நான் மறக்கவே முடியாது. ஸோ எனக்கு அந்த மனசுக்கு உள்ள எப்பவுமே அந்த சாஃப்ட் கோர்னர் இருக்கு தமிழ். தமிழ், ஆமாம், ஓகே தமிழ். ஸோ இப்போ பண்ண படங்களில் பார்த்தீங்கன்னா 70% 80% பார்த்தாவே மேஜராக வந்து கிளாமர் போர்ஷன்ஸ். ஸோ கிளாமர் போர்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பாலிவுட்டில் போனாலும் ஒரு ஐட்டம் நம்பர் சாங்ஸ், ஸோ வர ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிளாமர் அண்ட் ஐட்டம் சாங்ஸாக வருதுங்களா? இல்லை, என்னாச்சு, ஃபஸ்ட்டு நான் ரேணிகுண்டா ஹோம்லி பண்ணுறேங்க. ஸோ அது அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியல சஞ்சனானா, அவங்க எப்பவுமே என்ன அவங்க ஹோம்லி பொண்ணு தான் அந்த மாதிரி கேரக்டருமா அவங்களுக்கு சூட் ஆகணும். ஸோ அதனால சஞ்சனானா வாசிட்டாயில் எந்த கேரக்டருக்கு குத்துறோம் பண்ணுவான். ஸோ அதனால தான் நான் டிஃப்ரெண்ட்டாக மக்களுக்கு காட்டுறதுக்கு கிளாமர் ரோல் இல்லாம ஸ்டார்ட் பண்ணி. கிளாமர் போஷன் பண்றப்போ என்னென்ன பாசிட்டிவ் நீங்க பாத்தீங்க, என்னென்ன நெகட்டிவ் பாத்தீங்க? நான் எப்பவுமே நெகட்டிவ் பார்த்தவே இல்லை. அது ஜஸ்ட் நீங்க எது பண்ணலாம்னே மனசுக்கு உள்ள லைக் பண்ண 100% கொடுத்துரும். அப்படி நான் இப்போ வரைக்க அந்த 2-piece போட்டு அந்த லெவலுக்குல அந்த லெவலுக்கு நடிக்கவே இல்லை. ஸோ ஒருவளுக்கு ரொம்ப கிளாமரா போயில்ல, ஒருவளுக்கு மீடியம் கிளாமர் தான் பண்றேன். ஸோ அதனால நான் எனக்கு எப்பவுமே நெகட்டிவ் ஃபீலிங் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில வந்து திருப்பியும் ரியாலிட்டி ஷோ வரணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஓகே, ரியாலிட்டி ஷோ போனா திருப்பி மக்கள் நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது போயிட்டு இருக்கு. ஸோ அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஓகே, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ரியாலிட்டி ஷோ போகலாம் அப்படிங்கறது நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்பவுமே ரியாலிட்டி போ, ரியாலிட்டி ஷோ போகணும். பிகாஸ் ஆர்டிஸ்ட்க்கு படம் பண்ணிருக்க சைடில் வச்சுனா அந்த மக்களுக்கு ஆர்டிஸ்ட் பற்றி தெரியாது. ரியாலிட்டி ஷோ பண்ணனா ஃபேனுக்கு தெரியும் இவங்க எப்படி இருக்க. எந்த ரியாலிட்டி ஷோவில் என்ன பியூட்டிஃபுல் திங்னு தெரியுமா, நீங்கள் ஆக்ட் பண்ண மாட்டேன், உன்னோட ரியாலிட்டி வெளியே வந்துடும். So that is very important. So adanal I am telling every actress, everybody reality show panna romba nalla irukku, nalla innu
மக்களை கூட கனெக்ட் ஆகிறது மாதிரி. ஸோ ஆல்ரெடி நீங்க ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ ட்ரெண்டிங்காகவும் சரி பயங்கர பரபரப்பாக போகிற ஒரு ரியாலிட்டி ஷோ பிக் பாஸ். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியாதுங்களா, உங்கள் ஃப்ரெண்டு வெங்கட்டும் அதில் இருக்காரு. ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுங்களா? ஆமா, எனக்கு என்னோட பேரே இருந்தாச்சு, பட் அவங்க கூப்பிடவே அவங்க சேனல்ல பிரதீப் எனக்கு தெரியும். சோ அவங்க எல்லாமே எப்பவுமே ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவான், பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் சஞ்சனானா வந்தனா எப்படி இருந்தோம், பிகாஸ் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணச்சு. என்ன அச்சம் தவிர பண்ண டைம்ல அவங்களுக்கு தெரியும் சஞ்சனானாலதான் அந்த ஷோ ஹிட் ஆயிடுச்சு. அந்த பிகாஸ் நான் எப்பவுமே ஆர்டிஸ்ட் மாதிரி பிளே பண்ணல, அந்த ரியாலிட்டியா, அந்த ரியாலிட்டியா எது இருந்தாலே பயம் இல்லாம. நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர் திட்டுறாங்க எனக்கு, ஏங்க எப்படி பண்றீங்க, 30 ஃபீட்ல ஜம்ப் பண்றீங்க, நீங்க ஆர்டிஸ்ட்மா அப்படி பண்ண கூடாது, எனக்கு அந்த கட்ஸ் இருக்கு, எது இருந்தாலே நான் 100% கொடுக்கணும் அப்படிதான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதனால அவங்களுக்கு தெரியும் சஞ்சனா நான் எப்படி, பட் இப்போ அவங்க கூப்பிடவே எனக்கு போன லெவலுக்கு இல்லை. ஏன் தெரியுமா, நான் சைன் பண்ண படம் இல்லாம ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிடலாம், நான் பிக் பாஸ்ல போன 100 days 100% முடியாது. பட் எனக்கு பிக் பாஸ் சீசன் 2ல அப்ரோச் பண்ணிச்சு, விஜய் டிவில இருந்து ஆல்ரெடி வந்துருச்சு. ஆமா, நான் என்ன சொன்ன பார்க்கலாம் இந்த பிக் பாஸ் எப்படி போயிட்டுற, சோ பார்க்கலாம் நெக்ஸ்ட். இன் கேஸ் இப்ப நிறைய பேர் ரீஎன்ட்ரி இருக்கு, ஆமா, ஒரு 20 டேஸ் 30 டேஸ் இருக்குன்னா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்கன்னா நீங்க போவீங்களா? இல்ல, நான் போக மாட்டேன். போக மாட்டீங்க? போக மாட்டேன். சப்போஸ் போயிருந்தா உங்களுக்கு யாரு காம்படிட்டரா இருப்பாங்க, இப்ப இருக்க காஜலா, சுஜியா, இல்ல இவங்களா? அப்படி இல்லாம நான் உள்ள போனா எனக்கு அந்த லெவலுக்கு எனக்கு யாருமே சேலஞ்ச் இல்ல. எனக்கு என்ன தெரியுமா, இப்போ இருக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது எனக்கு. ஓர்வியா தான் ரொம்ப பிடிச்சி போச்சு, பிகாஸ் அவங்க என்ன தெரியுமா, அவங்க ஆக்டிங் பண்ண கிடையாது. உங்களுக்கு எப்படி தெரியும் இப்ப இருந்த எல்லாம் ஆக்டிங் பண்ணவா பண்ணல, கணேஷ் தவிர. ஆமா, கணேஷ் பயங்கர சப்போர்ட் பண்ணல நீங்க. கணேஷ் எனக்கு தெரியும் பர்சனலா தெரியும், அண்ட் ஷோக்லே தெரியும். சோ அவங்க பார்த்தத உள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பிகாஸ் அவங்க அவங்க கூட ஷோ பண்ணனால அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண இதெல்லாம் தெரியும். அவங்க தவிர மத்த எல்லாம எப்படி தெரியும், அவங்க ஆக்டிங் பண்ணுவா ஷோக்கா அது இப்படி இருக்கா தெரியாது. சோ அதனால எனக்கு அந்த இது இல்ல, பட் ஓவியா இருந்தனா கண்டிப்பா ஓவியா கூட என்னோட லெவலுக்கு இருக்கு. ஆமா, பிகாஸ் அவங்க இப்ப வரைக்கும் ஓபனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவோம், எது கவலைப்படாத, நம்ம ஸ்ட்ரெயிட்டா அப்படிதான் பேசணும். நீங்க இப்படி ஹைட் பண்ணி பேசுனா மக்களுக்கு ரீச் ஆக முடியாது. ஓபனா பேசுனா மக்களுக்கு தெரியும், ஓகே இந்த பொண்ணு இப்படிதான் இருக்க, இவங்க நேச்சர் இப்படிதான் இருக்க, ஒரிஜினாலிட்டி வெளியில வரது கஷ்டம். இப்போ இன்னொரு செக்மெண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில தமிழ்ஸ் வர என்ட்ரியோட லைக் அதர் ஸ்டேட் ரஜினிகாந்த் சார் சென்னையிலே இல்ல, தமிழ்நாடே கிடையாது, தமிழ்நாடே கிடையாது, பட் தமிழ்நாடு மக்கள் எவ்வளவு லவ் பண்ண எவ்வளவு இது பண்ற அந்த மாதிரி டேலண்ட் அப்ரிஷியேட் பண்ணனும், டேலண்ட்க்கு சப்போர்ட் பண்ணனும். ஆனா இந்த தமிழ் பாத்தீங்களா, உச்சரிப்பு, ஒரு ஒரு இன்டர்வியூ இருக்கட்டும், ஒரு தமிழ் மக்கள் முன்னாடி பேசுறப்போ அந்த கொஞ்சி கொஞ்சி பேசுற தமிழ் இருக்குல்ல, அத எல்லா ஹீரோயின்ஸும் ஃபாலோ பண்றாங்க. அது வந்து ஈவன் நல்லா தமிழ் தெரிஞ்சிருந்தாலும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் அப்படி பேசினா அது மக்களும் சரி ஃபேன்ஸும் சரி விரும்புவாங்கன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியா, இல்ல இப்படிதான் நான் அப்படிங்கிற மாதிரியா? நான் இப்படிதான் இருக்க, நான் எனக்கு அதை பண்ணவே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எல்லாம் பேசுவான். அது நிறைய பேர் சொல்லுவான், எனக்கு என்னமே இப்பவுமே நீங்க பேச தமிழ்ல ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்க. ஒரு என்ன தெரியுமா, நிறைய பேர் யோசி யோசி பேசுவா. நான் அப்படி பண்ண இல்ல, நான் என்ன தப்பானே பரவாயில்ல, இந்த நான் என்ன பேச போற அதை கனெக்ட் ஆகணும் அவ்வளவுதான். அதுக்கு எப்படி பேச முடியும் அப்படி பேசுவான். சோ எப்படியா இருந்தாலும் என்னோட விஷயம் வெளியில வந்தா போதும். ஆமா.
தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கும் சரி ஃபேன்ஸுக்கும் சரி, ஒரு ஹீரோயின் வந்து அந்த தமிழில் வந்து உச்சரிப்பு தெரிஞ்சிருந்தாலும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது இருக்குல்ல, ஸோ அது வந்து என்ன நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம பேசுறீங்களா? அப்படி இல்லை, ஃபேன்ஸ்க்கே பிடிச்சிருக்கு அது தெரியும். பட் என்னோட ஓன் நான் ரேணிகுண்டா டைமில் பார்த்தேன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தேன், நிறைய ஹோம்ஒர்க் பண்ணேன், அப்புறம்தான் அந்த ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிச்சு. அதே மாதிரி நான் எனக்கு தெரிய லெவலுக்கு எல்லாருக்கும் நான் தமிழில் தான் பேசியிருக்கேன், ஸோ சில டைம் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். பட் நான் கவலைப்படாத, என்னோட மெசேஜ் என்ன வேணுமோ அதை கன்வே பண்ணிடுறேன், கன்வே பண்ணணும், என்னோட ஃபீலிங் பேசுறதால புரிஞ்சணும், அந்த லெவல்லக நான் ட்ரை பண்ணும். அது மக்களை பார்த்தனா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்படி பேசுது. ஸோ இப்போ நிறைய ஆர்டிஸ்டும் சரி, நிறைய ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்ஒர்க். சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டா, இதில் வந்து ஒரு இது கிரேசியாக வந்துட்டாங்க. ஸோ அது வந்து அவங்கள வந்து டெய்லியும் ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா, லைக் இல்லை நம்மளோட விஷயம் வந்து மக்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்களா? இன் மை பாயிண்ட் நான் எல்லாருக்கும் பத்தி சொல்ல முடியாது. நான் சோஷியல் மீடியா யூஸ் எப்பவுமே என்ன மக்களுக்கு ரீச் தெரிஞ்சணும், ஆர்டிஸ்ட்ல இருந்த எப்படி கனெக்ட் ஆக முடியும், இது சோஷியல் மீடியா தான் கனெக்ட் ஆக முடியும், அவங்களுக்கு தெரிஞ்சணும். இப்ப இந்த ஓகே சஞ்சனானா இந்த ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு இதுதான் கமிங், ஸோ அப்படிதான் அவங்க கனெக்ட் ஆகணும், அவங்க பார்த்து முடியும் ஓகே போயிட்டு படம் பார்க்கணும், இது பண்றது அது பண்றது. ஸோ அந்த கனெக்ட் ஆனனால தான் நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்றேன். அதுக்கு வேற ஏதோ சம் தப்பான இப்படி இப்படி யூஸ் பண்ண நம்மளுக்கு இது பண்ண அப்படியெல்லாம் நான் யூஸ் பண்ண இல்லை. நீங்க சொல்றதுலயே எனக்கு ஒரு இது கிடைக்குது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த நான் என்னுடைய பர்சனல் விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து பர்சனல் கனெக்ட் தான் அந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன். ஸோ பட் ஃபார் சுஜி லீக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பர்சனல் மற்றவங்களோட பர்சனலை வந்து சோஷியல் நெட்ஒர்க்கில் விடுறாங்க. ஸோ இதனால அவங்க ஆர்டிஸ்டோட பர்சனல் லைஃபும் பாதிக்கப்படுது. அது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அப்படி பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. யார் இருந்தாலே எல்லாருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அது அவங்க சிச்சுவேஷன் அவங்க எப்படி அது எல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டேன். நான் எனக்கு என்ன என்னோட நேச்சர் நான் யாருமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன். நான் ஜட்ஜ் பண்ணனா நம்மளுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க எப்படி எனக்கு ட்ரீட் பண்ணுறக்க, அவள் எந்த லெவலுக்கு பேசுறக்க, எப்படி எனக்கு அவாய்ட் பண்ணுற, எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி இதை பண்ணுற, அது மட்டும் தான் ஜட்ஜ் பண்ணோம். யார் இருந்தாரே அதுக்கு மேல அவங்க பர்சனல் லைஃப் என்ன போயிட்டு இருக்கு, அவன் ஏன் அப்படி பண்ண, அது இல்லாம நம்ம தப்பு, நம்ம அப்படி பண்ணக்கூடாது. பிகாஸ் அவங்க இருந்த சிச்சுவேஷன் அவங்க வேற ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்களுக்கு என்ன கரெக்டா இருக்கு அவ அதை பண்ணுவான், அது அவங்க பர்சனல் லைஃப், அதை வேற யாரோ ஒரு பப்ளிசிட்டிக்காக இப்படி எல்லாம் பண்ண ரொம்ப தப்பு. ஸோ அது வந்து அவங்க பப்ளிசிட்டிக்கோசரம் மற்றவங்களை யூஸ் பண்ண மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ஸுக்கு வந்து பவனா மேட்டர் ஒன்று நடந்துச்சு, அந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃப் இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குதுங்கிற மாதிரி? ஆமாம், பிகாஸ் இப்போ நீங்கள் பார்த்தனா ஆர்டிஸ்ட் இருந்தனால நம்ம எப்பவுமே ரொம்ப ஜாஸ்தியாக படம் வரும், வெளியே போகணும், ஷாப் ஓப்பன் பண்ணுவோம், அது இதுன்னா மீடியாவில் எப்பவுமே இருந்ததுனால நிறைய பேர் ஐஸ் அட்டென்ஷன் இருக்கு. இப்ப பார்த்தனா கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில பார்த்தனா இதே மாதிரி நிறைய சீன்ஸ் போயிட்டு இருக்கு, பட் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இத இண்டஸ்ட்ரியில இருந்த எல்லாருக்கும் தான் அது ஏதோ ஹேக் பண்ணிட்டு இது பண்ண அது பண்ண இல்லாம வச்சு சோஷியல் மீடியாவுக்கு வச்சு ஓபன் பண்ண அப்படி பண்ணக்கூடாது. அது ரொம்ப ப்ராப்ளம் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ஆமா, ஆனா செலிபிரிட்டி பார்க்க மட்டும் நிறைய அட்டென்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஜாக்கிரவே இருக்கணும், எது பண்ணாலே எங்க போனாலே யார்கிட்ட பேசினே ரொம்ப ஜாக்கிரையா இருந்தணும். ஸோ இண்டஸ்ட்ரியில வந்து உங்களை யாராவது மனுஷா குயிரான்னு சொல்லியிருக்காங்க? யாராவது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த. இப்ப அந்த பண்ண கோபப்படுத்தனா ஒரு டாக்ஸி டிரைவர் எனக்கு சண்டை போட்டிருக்கு, அது நீங்க இல்ல, அது மனுஷா பேர் இல்ல, நான் இல்ல இல்ல அது மனுஷா பேர்ல தான் ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டேன். அவங்க நம்பிக்கவே இல்லை. அந்த லெவலுக்கு விசிபிலிட்டி இருக்கா, ஒரு அப்பியரன்ஸு, ஆமா ஹைட்டு, அண்ட் தென் எல்லாமே வந்து மனுஷா குரலோட இருக்கு. மேபி தமிழ்நாட்டில் இன்னொரு மனுஷா கூட இருக்கும்.
ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய விஷயம், ஒன்று சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் சொல்றது, ஒன்று வந்து மெர்சல் ஆடியோ லான்ச், ஒரு பெரிய பிரம்மாண்டம். இன்னொன்று வந்து தலையோட விவேகம் படம, இது இன்னும் ரெண்டு நாள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியே கலக்கிட்டு இருக்குது இப்போ. ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது எப்படி நீங்க பாக்குறீங்க, ரெண்டு பெரிய படமும் இப்படி வெல்த் வைஸ் மோதிக்கிறதுல? ரெண்டுமே பெரிய படம் தான். ரொம்ப ஆடியோ ரிலீஸ் வந்து டே பிஃபோர் யெஸ்டர்டேஸ் ரொம்ப பெரிய லெவலுக்கு பண்ணாங்க கேள்விப்பட்டு. ஸோ நல்லா இருக்கு, இப்படி க்ரோத்தாக இருக்கணும், இப்படி நல்லா செலவு பண்ண, நல்லா ஒரு பிரமாதமான பண்ணனா மக்களுக்கு கண்டிப்பாக நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தனா பாஹுபலி எப்படி பாலிவுட்ல ஓவர்டேக் எப்படி பண்ணு, அந்த மாதிரி தமிழ் படமே அப்படி பண்ணா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்டர்நேஷனல் லெவலுக்கு தமிழ் மூவி போயிட்டு இருக்கு. ஆமா. சோ விஜயோட ஆடியோ லான்ச் உங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, இல்ல அஜித்தோட விவேகம் படத்தை ரிலீஸ சப்போர்ட் பண்றீங்களா? ஆனா ரெண்டுல ஒண்ணுதான் சொல்லணும், எல்லாரும் வந்து எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு டிப்ளமேட்டிக் ஆன்சர் மட்டும் வேண்டாம். இல்ல பர்சனலாக எனக்கு ரொம்ப ரெண்டுமே பிடிச்சிருக்கு. விஜய் பார்த்தனா அவங்க டான்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய படம் நான் பார்த்துருக்கேன். அவங்க நிறைய ஆக்டிங் ஆக்டிங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு ஜாஸ்தி டான்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. த்ரிஷாவோட நிறைய படம் பண்ணுறக்கு அது இல்லாமல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நான் தனியா செப்பரேட்டா எப்படி சொல்ல முடியும்? ஓகே சூப்பர். ஏன்னா இன்னைக்கு வந்து அஜித் அண்ட் விஜய் ரெண்டு பேரோட ஃபேன்ஸும் ஒன்னா ஆகி நல்லபடியா போயிட்டு இருக்கு. சோ அந்த விஷயத்துல நீங்களும் ஒன்னா சொல்றீங்க. இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டும் சரி மற்ற எல்லாருமே வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் ஆயிட்டாங்க, ஃபிட்னஸ் அப்படின்னு. நீங்க வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் சரி, உங்க ட்விட்டராக இருக்கட்டும் சொல்லி என்னென்ன ஒர்க் அவுட் பண்றோம் அந்த ஒர்க் அவுட் செஷனை போட்டுட்டு இருக்கீங்க. இது வந்து நீங்க ஒரு ஃபிட்னஸை ப்ரொமோட் பண்றதுக்கோசரம் பண்றீங்களா, இல்ல ஒரு படத்துக்கோசரம் நான் வந்து ஃபிட்டா இருக்கணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா, இல்ல பர்சனலாவே நான் ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பர்சனலா நான் ஃபிட்டா இருக்கணும் அந்த எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன பெனிஃபிட் தெரியுமா, நீங்க எவ்வளோ ஏஜ் உங்க போனா அவ்வளோ 10 இயர்ஸ் கம்மியா தெரிஞ்சணும். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரமாட்டேன், எந்த ப்ராப்ளமே பாடிக்கு எந்த ப்ராப்ளமே ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அதனால நான் ஃபிட்னஸ் எனக்கு ஒரு பேஷன் மாதிரி பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவுமே எனக்கு என்ன பிடிச்சிருக்க, ஃபிட்னஸ்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ட்ரை பண்ணணும். ஒரு டஃப் இருந்தாலே பாடி பேலன்ஸ் பண்ண இருந்தாலே சைஸ் ஜீரோ. ஆமாம், சைஸ் ஜீரோ ஆயிடணும். ஏன்னா இப்போ ஆலியா பட் சரி எல்லாருமே சரி நான் சரியில்ல, ஒரு மேல் வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்கோட ஃபீமேலோட ஃபிட்னஸ் ஃப்ரீக் பயங்கரமாக இருக்குது. ஸோ பயங்கர வைரலாக வந்து நான் ஃபிட்டாக இருக்கிறேன் நான் இப்போ எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி ஏதோ ஒரு ஜானர் பண்ண போகிறீங்களா? அப்படி சொல்ல மாட்டேன். யாரோ ஒரு ஒருத்தர் அவங்க மாதிரி ஓன் பெனிஃபிட்காது. ஸோ ஃபிட்னஸ் ஜானர் வந்து பண்ணுவேன். ஆமாம் பண்ணுவேன். அதில் ஒரு எனக்கு எப்பவுமே என்ன தெரியுமா, லைஃப்பில் டிஃப்ரெண்ட்டு பண்ணணும். யாரு இப்ப வரைக்கும் பண்ண இல்ல அந்த மாதிரி டிஃபரண்ட். ஆமா, ஒரு அட்டெம்ப்ட் பண்ணணும். ஆமா. ஓகே, அப்ப டிஃபரண்ட் அட்டெம்ப்ட்னே எனக்கு டக்குன்னு ஒன்னு கிளம்பிச்சு. என்னன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில நம்ம விக்ரம் சார், சியா விக்ரம் சார், பாலிவுட்ல பாத்தீங்கன்னா அமீர் கான் சார், இவங்க ரெண்டு பேருமே டிஃபரண்ட் அட்டெம்ப்ட்ஸ் தான் எடுப்பாங்க. ஆமா, பயங்கர ஃபீக் அவுட். இவங்க ரெண்டு பேரும் யார பிடிக்கும்? மறுபடியும் டிப்ளமேட்டிக் ஆன்சர் ரெண்டு பேருமே. இல்ல 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 இல்ல, இதுல நான் கண்டிப்பா பாலிவுட் அமெரிக்கன் சார். ஆமா, பிகாஸ் என்ன தெரியுமா, அவங்க ரியாலிட்டி அவங்க எல்லாம் பார்த்தனா அவார்டு ஃபங்க்ஷன்ல எல்லாம் போக மாட்டேன். அவங்களுக்கு எல்லாம் அவார்டு வாங்கினதுக்கு முக்கியம் இல்லை, அவங்க போடுற எஃபர்ட்ஸ் போட ஹார்ட் ஒர்க்கு அது எல்லாரும் தெரிஞ்சணும். இயர்ல 2 இயர் 1 இயர் பார்த்தனா ஒரே ஒரு படம் தான் வரும். பட் அந்த ஒரே ஒரு படம் மக்கள் லைஃப்ல மறக்க முடியாது, அப்படிதான் இருக்கணும். இப்ப பார்த்தனா நானே அப்படிதான் இருக்கேன். இப்ப ரேணிகுண்டால நான் பண்ண இப்போ வரைக்கும் எல்லாரும் அதை பத்தி பேசிருக்கு. இப்ப பார்த்தனா 7-8 இயர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அவங்களே எது பண்ணாலே இப்போ வரைக்கும் மக்கள் இருந்து அந்த ரிமூவ் பண்ணவே முடியாது. அவங்க மனசுக்கு உள்ள போய் அத ஒரு பிளேஸ், அதை இவங்க இந்த படம் பண்ணுச்சு, இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுச்சு. ஸோ அப்படி இருக்கணும்,
ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கணும், மக்களே இருந்த கனெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் அமெரிக்கான் சார் தான் கண்டிப்பாக. நான் பாலிவுட் போயிட்டு இங்கே இவ்வளோ சீக்கிரம் ஒரு அந்த பாலிவுட்ல அந்த ஒரு ஒரு சாங் ஒன்று பண்ணீங்க, ஸோ அந்த சாங்கோட அப்ரோச் எப்படி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்சது? தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது கிடைச்சது. ஸோ அது வந்து நம்ம ரேணிகுண்டா இதெல்லாம் பார்த்து அவங்க அப்ரோச் பண்ணி கேட்டாங்களா இல்லை டேரெக்டாக உங்களுக்கு வந்து? இல்லை, என்னோட டான்ஸ் பார்த்தேன் அவங்க ரொம்ப. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் பண்ண வேண்டாம் டிசைட் பண்ணிச்சு, இல்லை இல்லை எனக்கு அது பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு சாங் மட்டும் தான் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஒரு படம் ஹீரோயினாக பண்ணிச்சு, இப்போ ரிலீஸ் ஆகல அது. ஸோ அதுன்னு ஒரு சோஷியல் மீடியா ஒரு சப்ஜெக்ட், ஒரு மெசேஜ், ஒரு ரொம்ப நல்ல மெசேஜ். ஸோ அதனால அந்த படம் பண்ணியாச்சு. ஸோ அது எனக்கு டான்ஸ் பார்த்து ரொம்ப நீங்கள் தான் பண்ணணும், அது ஃபர்ஸ்ட்டு சனி லியோன் தான் செலக்ட் பண்ணியாச்சு. சனி லியோன் காம்படிஷனை நீங்கள் ரீப்ளேஸ் ஆகிட்டீங்க? இல்லை, திருப்பி என்ன சொன்னால் சனி லியோன் ஹாஃப் சாங் நீங்கள் ஹாஃப் சாங் பண்ணுவான், நான் சொல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன். அப்புறம் ஓகே சனி லியோன் வேணா நீங்களே பண்ணுங்க. ஸோ அந்த அளவுக்கு மார்க்கு. ஆனா என்னதான் நீங்க பாலிவுட் போனாலும் எங்க தமிழ் இண்டஸ்ட்ரி திருப்பி உங்களை கூப்பிடுதா இல்லையா? ஆமாமா, எனக்கு அது எங்க நான் பாலிவுட்ல போனா இந்த இன்னும் நிறைய படம் பண்ணிட்டு இதை நான் லைஃப்ல அச்சீவ்மெண்ட் பண்ணேன். அந்த லவ், அந்த பிளேஸ் நான் அந்த லைஃப்ல மறக்க முடியாது. எவ்வளவு நீங்க ஹைட் போனா நீங்க அதை, இஃப் யூ வில் ஃபோகெட் தட் ஹவ் யூ பிகம் ஆக்ட்ரஸ், உங்களுக்கு யார் மக்கள் இல்லைனா நீங்கள் ஆக்ட்ரஸ் கிடையவே கிடையாது. ஸோ அந்த லவ், உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு இப்போ எந்த டெத் வரைக்கும் நான் மனசில் இருக்கு. அது எப்பவுமே எங்கே ஓகே, சப்போஸ் தெலுங்கு இருந்தாலே ஹிந்தி இருந்தாலே எனக்கு அந்த லெவலுக்கு சக்ஸஸ் கொடுத்தாலும் இதை நான் மறக்க முடியாது. இந்த ஃபேன்ஸு தமிழ்நாடு இதை கொடுத்த லவ் அப்படியே இருக்கும். அப்போ கண்டிப்பாக அரசியலுக்கு வந்துடுவீங்க இந்த லவ் வச்சு, அரசியல் கண்டிப்பாக குச்சிடுவீங்க. அரசியல் ஏதாவது இது இருக்கா, ஐடியா இருக்கா அரசியல் வரணும் அப்படின்ட்டு? இல்ல அப்படி இல்ல, சினிமா நடிச்சா போதும், வேற எதுவும் வேண்டாம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில? சக்கர் போடு போட ராஜா சந்தானம் மூடு, அப்புறம் பாவிஜ சார் அண்ட் பாகிரா சாரோட ஃபர்ஸ்ட் டைம் பாகிரா சாரோட ஒய்ஃபா ஆக்ட் பண்ணிருக்கு, அதுலேயும் ஒரு நல்ல கிளாமர் தான், சாரி மாடர்ன் எல்லாமே இருந்த. ஸோ ரெண்டுமே இருக்கு, மிக்சராக இருக்கு. ஸோ இந்த ரெண்டு படம், அப்புறம் ஒரு இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு தெலுங்கு படம் பட்டேல் சார், பட்டேல் சார் தெலுங்கு படம். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம் வந்திருக்கு. பட் எனக்கு என்ன சொன்னா, இப்போ நான் ரொம்ப கம்மி பண்ணிருக்கு, பண்ணது ஒரு செலக்டிவ், அப்புறம் பிளான் பண்ணிருக்கேன் இப்போ இன்னும் 1 இயரா 2 இயர்ஸ் அப்புறம் கல்யாணம் பண்ணணும். இப்போ ரொம்ப 2 இயர்ஸ்லயே கல்யாணம், ஓகே, மேபி 1 இயரா இருக்கணும் தெரியல, மேபி 6 மந்த்லா இருக்கணும் தெரியல. அப்போ சொல்றத பார்த்தா லவ் மேரேஜா இருக்கும் போலி? இல்ல இல்ல, அரேஞ்ச் கம் லவ் தான். அரேஞ்ச் கம் லவ்? அவ நம்ம இண்டஸ்ட்ரியிலே இருக்கறங்களா? இல்ல அப்படி சொல்ல மாட்டேன், இண்டஸ்ட்ரியிலே இருக்கா. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஓகே சொல்ல, அப்புறம் தான் இப்படி அண்டர்ஸ்டாண்டிங், மேபி 6 மந்த் 1 இயர் இது. பட் நான் ஃபேமிலி நான் ஓகே சொல்லனா உடனே உடனே ரெடி இண்டஸ்ட்ரி சொல்றேன், கண்டிப்பா இவங்க தான் நான் கல்யாணம் பண்ண போறேன். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய ப்ரொபோசலும் வந்திருக்கும், ப்ரொபோசல் வெட்டிங் ப்ரொபோசலும் வந்திருக்கும், லவ் ப்ரொபோசலும் வந்திருக்கும். அந்த டைம்ல ஏதாச்சும் இல்லை ரொம்ப ஆடா ஃபீல் பண்ணிருக்கீங்களா, நான் அந்த மாதிரி இல்லை உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி? இப்ப பார்த்தனா நிறைய பேர் பயந்துட்டேன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ண ரவுடி, இந்த பொண்ணு நான் ரவுடி இவங்க பக்கத்துலயே போக மாட்டேன் கண்டிப்பா வாட்டிச்சு. அதனால நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கு. பட் எனக்கு என்ன எப்பவுமே கனெக்ட் ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிகாஸ் என்னோட நேச்சர் வெரி, நான் ஃபீல் பண்ண ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நானே சில டைம்ல என்னையே கேள்வி கேட்டுருவேன், நான் ஏன் எப்படி இருக்கு, ஏன் எனக்கு யாருமே பிடிக்கல, அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ். ஆமாமாமா, எனக்கு பிடிச்சிருக்கேன்னா இட் இல்ல ஒரு டிஃப்ரெண்டா, லைக் அவங்க டவுன் டு எர்த் இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும் புவர் பீப்புளுக்கு, ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும் லைக். ஸோ அதனால அப்படி இல்லாம குவாலிட்டியை ஒருத்தருக்கு சர்ச் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ குவாலிட்டி அப்போ பாருங்க,
இவங்க வந்து ஆல்ரெடி எங்கேஜ் ஆகிட்டாங்க போல, அதை தான் அவர் இன்டைரக்டாக சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ யாரும் ட்ரை பண்ணாதீங்க, அவங்க ஆல்ரெடி எங்கேஜ், இன்னும் 6 மாதமோ 1 வருஷமோ அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மனுஷ குறையால வந்து மிஸ் பண்ண போகிறோம், சொல்ல முடியாது. இல்லை இல்லை, ஓகே ஓகே. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பீங்களா? ஆமாம், கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்க அப்பா அம்மா, அம்மா அவங்க சித்தப்பா, அவங்க சித்தி, அப்படி இல்ல அவங்க ரிலேஷன், இல்ல இல்ல. ஏன்னா எப்பவுமே நான் இப்போ வரைக்கும் லைஃப்ல எல்லாருமே திங்ஸ் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிதான் பண்ணிருக்கு. ரெண்டு திங் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி எல்லாம் பண்ண கஷ்டம், அப்படி பண்ண இல்ல. பிகாஸ் நான் என்னோட நேச்சர், என்னோட ஃபீலிங்னா, கல்யாணம் பண்ண அப்புறம் நீங்க கிட்ஸுக்கு நல்ல டைம் கொடுத்தணும், அவங்க இம்பார்ட்டன்ட் டைம் அதுதான். அந்த டைம் நீங்க ஷூட்டிங்கா பிஸியா இருக்கா இது பண்ணதுன்னா கிட்ஸ் வேலை ஒரு ரூட்ல போனோம். ஸோ கொஞ்சம் பெருசான அப்புறம் நீங்க அந்த எப்படி உங்களை வேணும், எப்படி டிசிப்ளினா இருக்கணும், எப்படி இது இல்லாம ரொம்ப மிக்ஸ் பண்ணனா டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதனால கல்யாணம் அப்புறம் ஒரு மேபி 5-6 இயர்ஸ் பிரேக், அதுக்கப்புறம் திருப்பி ரீஎன்ட்ரி. அதுக்கப்புறம் கிட்ஸ் கொஞ்சம் பெருசானது அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட்க்கு பெர்மிஷன் கேட்டு, அவங்க அம்மா அப்பாவுக்கு பெர்மிஷன் கேட்டு, அவங்க ஓகே சொல்லுவா, ஓகே நீங்க போய் நடிக்குங்க. சோ அப்பவே நாங்க தமிழ் இண்டஸ்ட்ரி வெயிட் பண்ணுவோம் உங்களுக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரி எப்போ வந்தாலும் நாங்க ஏத்துக்குறோம் அப்படிங்கிற. அது என்ன என்ன நிறைய பேர் நிறைய இப்ப பார்த்தனா இன்ஸ்டாகிராம்ல பார்த்தனா ட்விட்டர்ல பார்த்தனா ஃபேஸ்புக்ல பார்த்தனா நிறைய ஃபேன்ஸ் எனக்கு ரொம்ப கிரேசியா லவ் பண்றீங்க. அச்சம் தவிர பார்த்தனா, அச்சம் தவிரனா அந்த ரியாலிட்டி ஷோ பண்ண காரணம்னா எனக்கு ஃபேன்ஸ் தான். பிகாஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சஞ்சனா எப்படி இருக்கு ஃபேன்ஸ்க்கு தெரியணும், அந்த ரீசன்க்காக தான் நான் அந்த ரியாலிட்டி ஷோ பண்ணியாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய சோஷியல் காஸ்கோசில் நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு. ஸோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கோசரம் தமிழ்நாட்டில் இருக்கவும் சரி உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களும் போராடினாங்க, நீங்கள் அதுக்கு போராடினீங்களா? கண்டிப்பா நான் 2-3 வாட்டி பீச்ல போயிட்டு மே மோர் தென் 5000 பேர் பக்கத்துல போய் என்னோட ஃபீலிங் ஷேர் பண்ணிருச்சு. அங்க பார்த்தனா கட்ஸ் இருக்கணும் போனது. என்ன தெரியுமா, சிவகார்த்திக் போயிட்டாச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் நாதா போனேன். என்னாச்சு, நிறைய மக்களை ரொம்ப கோவல் இருந்துச்சு. செலிபிரிட்டினா வர வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு நிறைய பேர் ட்விட்டரில் ஏதோ பீட்டாக சப்போர்ட் பண்ண இதை நிறைய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அதனால என்ன சொன்னா, செலிபிரிட்டினா வேணாம் நம்மளே பண்ணோம் அந்த கோல் இருந்துச்சு. நான் அங்கே உள்ளே போயிட்டு நான் என்ன சொன்னால், ஃபர்ஸ்ட் திங்கு நான் செலிபிரிட்டி மாதிரி வரல, நான் உன்னோட உங்களை மாதிரி தான் ஒருத்தர். இந்த ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் ஸ்பெஷலி மும்பையிலிருந்து வந்துச்சு. வந்துட்டு சென்ட்ரல் கோர்ட்ல ரிக்வெஸ்ட் பண்ணுச்சு, இதுல பிளீஸ் தயவு செய்து ஆக்ஷன் எடுத்துங்க, நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு, திஸ் இஸ் அவர் கல்ச்சர், இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு பார்த்தனா ஜல்லிக்கட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் காசே வந்து சில பேர் வந்து பர்சனல் விஷயமா கொண்டு போய்கிட்டாங்க. ஸோ போராட்டத்திலிருந்து சில பேர் சில செலிபிரிட்டிஸ் போராட்டத்துக்கு வரல, வந்த போராட்டம் மட்டும் என்னமோ அதை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு நடுநிலை படுத்தி இருந்த ஒரு பொண்ணு அதில் போராட்டத்தில் இருந்து செலிபிரிட்டியை மாற ட்ரை பண்ணியிருக்கா. வேற யாரை நான் சொல்லுவேன், உங்களுக்கே தெரியும், ஜூலி பிக் பாஸில். ஆமாம் ஆமாம், ஜூலி. எனக்கு அந்த அவங்க பார்த்தனா அவங்க ஜட்ஜ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க எதை பண்ண ட்ரை பண்ணல, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன சிம்பத்தி கெயின் பண்ண ட்ரை பண்ணுவா, இல்லைனா சினி ஃபீல்ட வர ட்ரை பண்ணுவா, இட்ஸ் அந்த கேரக்டர் பார்த்தனா வெரி டிஃபிகல்ட் டு ஜட்ஜ். பட் பார்த்தனா பிக் பாஸ்க்குள்ள காயத்ரி இல்லாம நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். அப்ப பிக் பாஸ் சீசன் 2 ல இவங்க போறது கூட நானும் சேர்ந்து போணும்னு நினைக்கிறேன், அப்பதான் ஒரிஜினல் ரியாலிட்டி என்னன்னு தெரியும் இன்னும். சோ அவங்க உங்க கான்டெஸ்டன்ட் உங்க கூட இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அவங்கள? நான் கண்டிப்பா நானே கேள்வி கேட்டுவான், ஒரு டஃப்பான கேள்வி இல்ல, அவங்களுக்கு சாஃப்டா கேட்டா, நீங்க நீங்க உண்மையா இதுக்கு? ஆமா, பிகாஸ்
எனக்கு எப்பவுமே ஃபேக் பீப்புள் பிடிக்கல. நீங்க ஒரு நடிகை குச்சு மனசுக்குள்ள குச்சு அப்படி எனக்கு பிடிக்கல. ஸோ அவங்க இருந்தால் கண்டிப்பாக நான் கேட்டுவா ஒரு பிகாஸ் இப்போ பார்த்தோன்னா அவங்க என்ன எனக்கு தோணுத நிறைய மக்களுக்கு சிம்பத்தி கெயின் பண்ண மாதிரி அவங்க ட்ரை பண்ணேன். எனக்கு டிவியில் எப்படி காட்டோ அப்படிதான் தெரியும் அவங்க எப்படி இருக்கா அது எனக்கு பர்சனலாக தெரியாது. நான் எப்பவுமே யாருமே ஜட்ஜ் பண்ண எனக்கு பிடிக்கல, பட் அப்படி எனக்கு ஷோ பார்த்து அப்படி தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஷோ வச்சு தான் அதை டிசைட் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரிட்டு. இப்போ அந்த பிக் பாஸ் ஸ்கிரிப்ட் நினைக்கிறீங்களா இல்லை ரியலாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஓவியா பார்த்தனா அது ரியல் தான், அதை கனெக்ட் பண்ண முடியும். மற்ற நான் எனக்கு தெரியல, ரியலாக இருக்கணும் கொஞ்சம் கூட ஸ்கிரிப்டாக இருக்கணும் அப்படி ஃபீலிங் இருக்கு. பட் நம்ம பண்ண டைமில் அச்சம் தவிர நிறைய பேர் ஸ்கிரிப்டாக ஃபீல் பண்ணச்சு. அந்த ஒரு கூட ஸ்கிரிப்ட் கிடையாது. பட் சேனலில் ஒன் திங் நல்லா இருக்கு, அவங்க அப்படி சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவான், அவங்க எந்த ஸ்கிரிப்ட் வேணும் அப்படி சண்டை போட்டு இது பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஆமாம் சில டைம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அவ்வளோ கூம்பு திட்டியா. ஸ்டார்டிங்கை பார்த்தோன்னா எனக்கு அச்சம் தவிர யாருமே பிடிக்கல. என்ன இந்த பொண்ணு இப்போ பார்த்தா சண்டை போட்டிருக்க, ரொம்ப இதில் சவுண்டில் பேசிட்டு இருக்க, அது என்ன நான் ஆக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ஆக்ட் படத்தில் மட்டும்தான் பண்ண முடியும், நான் ரியல் லைஃபே ஆக்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுவேன் நான் ஏன் அவ்வளோ சவுண்டை பேசு. தென் போக போக ஷோ எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு சஞ்சனானா எப்படி அந்த மாதிரி. ஸோ அது சின்ன திங்க ரொம்ப ரியாக்ட் பண்ணுவான், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவேன் ஏன் அவன் அந்த இடத்துல ஜாஸ்தியாக ரியாக்ட் பண்ணிருக்கு. ஸோ அந்த இது ஆமாம். ஸோ சூப்பர். ஸோ அண்ட் வி ஆர் ஸோ மச் ஹாப்பி. ஸோ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் அவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்ஸும் தமிழ்லேயே கொஞ்சம் நிறைய பண்ணுங்க, தமிழ் மக்கள் நிறைய இருப்பாங்க பார்க்கறதுக்கு, உங்கள் ஃபேன்ஸ் எப்பவுமே கூட இருப்பாங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நிறைய சுவாரஸ்யங்கள் விஷயங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணிடுறாங்க சஞ்சனா சிங். அவங்களுடைய பர்சனல் திங்ஸும் சரி, அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் மேட்டரும் சரி, ஈவன் நிறைய ரியாலிட்டி ஷோவோட இதுவும் பிரச்சனைகள் பற்றி அவர் சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான செலிபிரிட்டியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் பாய் ஃப்ரம் பாலா எஃப்எக்ஸ் செலிபிரிட்டா.